வாழ்க வளமுடன். செலிபசி சந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, 48 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சில் கிட்டத்தட்ட 40வது நாள் கிட்ட வந்துட்டோம். பல சகோதரர்கள் கிட்டத்தட்ட 40 நாள் கடந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மீட்டிங் தொடர போகிறதுனால இனி அடுத்து வந்து 41வது நாளுக்கான வீடியோஸ் எல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் முடிந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதுவரை நீங்கள் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக கலந்துட்டு வாங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படியெல்லாம் கலந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி உங்களோடு ஒத்த நண்பர்களோடு இணைந்து சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் உங்களை சுற்றி காப்புக்களை போட்டுக்கொண்டு முழு பாதுகாப்போடு வந்து சேருமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன். நானும் தினம் தினமும் உங்களை வாழ்த்தி கொண்டே தான் இருக்கிறேன். அதே சமயத்தில் சகோதரர்கள், இப்போ நேரில் மீட் பண்ண வர்ற அனைத்து சகோதரர்களிடம் நான் சொல்கிற ஒரே ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிந்த அளவு வெள்ளை நிற ஆடை அப்புறம் காவி கலர் ஆடை இந்த ரெண்டில் எதையோனு உடுத்திட்டு வாங்க. ரொம்ப டார்க்காக அப்படியெல்லாம் வர வேண்டாம், சரிங்களா? ஓரளவுக்கு லைட் கலரான ஆடைகளையே உடுத்தி கொண்டு வாங்க. அதுக்கப்புறமேல் வந்து நான் பெரும்பாலும் அந்த தீட்சை மற்றும் அது போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால என்னால் வந்து ரொம்ப நெருங்கி ஹக் பண்ணி அப்படியே டச் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த நோய் அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலுமே நான் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்கள் வந்து முழுமையாக ஆற்றல் பற்றி தெரிஞ்சவர்களாக தான் இருப்பீங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லோருமே வந்துட்டு போகணும். தீட்சை வாங்கி கொள்பவர்கள் தவிர்த்து மற்ற யாவரும் அனைவருமே பெரும்பாலும் தீட்சை வாங்குவதற்காக வருபவர்களாகத்தான் இருப்பீங்க. ஸோ மீதி அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உறவினர்கள், யாராச்சும் வந்து பிரம்மச்சரியத்தை என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் இருக்காங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுவீங்க. என் கூட 3 பேர் வராங்க, 2 பேர் வராங்கன்னு ஃபில் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண முடியும், சரிங்களா? ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒரு ஊக்கமாக இருக்கும் பிரம்மச்சரியத்திற்கு. அந்த ஒரே ஒத்த மனமுடைய எல்லோரும் ஒன்று சேரும்போது புதிதாக வர்றவங்களுக்கு, அது பற்றி தெரியாமையே இருக்கிறவங்களுக்கு, சே இத்தனை பேர் இவ்வளோ தூரம் ஒழுக்கமாக இருக்காங்களா அப்படின்லாம் பார்க்குறக்கு தனக்குத்தானே ஊக்கம் ஏற்படுத்தி கொள்ள ஒரு தந்தைமார்கள் தன் மகன்களுக்கு சொல்ல முடியாத பல விஷயங்களை தாராளமாக அங்கே சொல்ல இல்லைங்களா? அதே மாதிரியே பசங்க 10 வயசாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வரலாம், தவறில்லை. ஒழுக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆகவே யார் வர்றாப்புல இருந்தாலும் நீங்கள் அந்த கீழே அந்த ஃபார்மில் ப்ராப்பராக அதை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ சகோதரர்களை நான் வேக வேகமாக ஒரே ஒரு கேள்வி பேர் நான் வேக வேகமாக பார்த்துட்டு இன்றைய தினத்தை நிறைவு செஞ்சுட்டு அடுத்து பணிகள் நிறைய இருக்கிறதுனால அதை பார்க்கலாங்க, படிக்கிறேன். வணக்கம் அண்ணா, என்னுடைய 19 ஆகிறது, 92 நாள் பிரம்மச்சரியத்தில் உள்ளேன். அண்ணா, நான் வீட்டில் என் அண்ணன் மற்றும் பலர் என்னை கோபப்படும் அளவுக்கு சில காரியங்களை செய்கிறார்கள். நான் கோபப்பட்டு பேசினால் தப்பு செய்தவர்களை விட்டுவிட்டு என்னை தவறாக நினைக்கிறார்கள். தப்பு செய்தவர்கள் நல்லவர்களாக மற்றவர்களுக்கு தெரிகிறார்கள், என்னை கெட்டவனாக பார்க்கிறார்கள். வாழ்க வளமுடன். அதெல்லாம் மாறிட்டே இருக்குங்க, சரிங்களா? யாருமே யாருக்கிட்டையும் 100% நல்லவனாக இருக்கவே முடியாது, சரிங்களா? நல்லவனாக தான் நம்ம இருப்போம், ஆனால் பார்க்குறவங்க பார்வை மாறிட்டே இருக்கும், சரிங்களா? அடுத்தவர்கள் வந்து நம்ம என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நம்மளுடைய சுயத்தில் நம்முடைய செல்ஃபில் நாம் வலிமையாக உறுதியோடு போயிட்டே இருப்போம், சரிங்களா? 92 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, இன்னும் அடுத்தவர்களுடைய கமெண்ட்ஸுக்கு ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அடுத்தவர்களிடமிருந்து நாம அப்ரூவல் வாங்கி தான் ஒன்று ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனநிலை பலவீனமாக வச்சுட்டு இருந்தால் நம்ம எப்போதான் எதை தான் சாதிக்க முடியும், ஆச்சுங்களா? வெளி உலகத்தில் அப்ரூவல்ஸ் பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. உங்கள் சுயத்தில் நீங்கள் நிலையாக வலிமையோடு வாங்க, அது மாறும், சரிங்களா? உங்களை வந்து குறை சொல்கிறவங்க உங்களை பாராட்டி பேசுகிறதும், உங்களை பாராட்டி பேசுகிறவங்க நாளைக்கே உங்களை குறை சொல்கிறதும், உங்களுக்கு எல்லாமே கொடுத்து உதறவங்க நாளைக்கு உங்கள் முதுகுலையே குத்துறதும், உங்களை முதுகில் குத்திட்டு இருக்கிறவங்க நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் காலில் வந்து விழுவதும், இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் இதுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நம்ம பாட்டு தான் வரும். ஆகவே பெருசாக வெளி உலகத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அளவில் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இறைவனை, உங்களுக்கு எதிரில் இருக்கிறது எல்லாமே இறைவனின் வெளிப்பாடாக நீங்கள் நினச்சிங்கன்னா கோபம் வராது, ஆச்சுங்களா? நம்மை விட வலிமையற்றவர்கள், நமக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறவங்க மேலே நம்ம கோபமே படுவோமே, அது பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்மை விட வலிமையான அந்த இடத்துல ஒரு போலீஸு இன்ஸ்பெக்டர்லாம் வந்துட்டு நின்றுருந்தாங்க, நீங்கள் கோவப்படுவீங்களா? கோவப்பட மாட்டீங்களா? அந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது வந்து நான் யாருனாலெல்லாம் முடியுமோ அவங்க மேலே தான் வரும், ஆச்சுங்களா? ஆகவே அந்த மனநிலையை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் போக போக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். விந்துசையும் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா வேறு வேறு விதங்கள் இப்படியும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே வெளி உலக அப்ரூவல்ஸை பெருசாக நினைக்காதீங்க. கோபங்கள் எல்லாமே வந்து சீக்கிரம் சரியாயிரும், தானாகவே சரியாயிரும், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. ஏன்னா காமங்கிற ஒரு கொடியை அரக்கணையவே ஜெயிச்சிட்டிங்கன்னா கோபமெல்லாம் அதோட
அது புள்ளப்பூச்சிகளை போல தானா விரைவில் சரியாயிரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க வந்து உங்களை வந்து அடுத்தவங்க மனசு நொந்து போய் உங்களை வந்து திட்டுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதல்ல, தானா நீங்களே சரி பண்ணிக்குவீங்க, பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கோபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடிய, நம்மை பாதிக்கிறதும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாரையும் சேர்ந்து பாதிச்சுட்றோம், அது நம்ம நெருங்கினவங்கள ரொம்பவே பாதிக்க வச்சிடும். அதனால் கோபப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியாது. அதனால் மன்னிப்பு கேட்குறது தவறில்லை, சாரி கேட்டுருங்க சரிங்களா. ஆனால் சாரி கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு தப்பும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் போய் சாரி கேளுங்க சரியா. நீங்கள் தான் உண்மையிலே கோபப்பட்டீங்க, அவங்களாம் பண்ணுறது சரி அப்படின்னா மட்டும் சாரி கேட்கலாம். சும்மா எல்லாத்துக்கும் போய் சாரி கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் வேல்யூ நீங்களே குறைச்சிக்கிட்ட மாதிரியும் ஆயிரும். நீங்கள் வலிமையோடு, மிக மிக வலிமையோடு பிரம்மச்சரியத்திலே மட்டும் உறுதியாக ஸ்ட்ராங்காக வாங்க, பயிற்சிகளையும் ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. நல்லது கெட்டது தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும், மாற்ற வேண்டியது மாற்றிடுவீங்க, வர வேண்டியது தானாக வந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்றைய தினம் இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த சிலிபஸி சேலஞ்ச் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மீட்டிங்கிற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பராக பண்ணிவிட்டு பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு நிலச்சி நேரடியாக வாருங்கள் அனைவரும். அதுவும் தீட்சை வாங்கி கொள்ள விரும்பும் சகோதரர்கள் கட்டாயமாக 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆச்சுங்களா. அதுதான் உங்களுக்கு பலனே கொடுக்கும். இறைவனே உங்களுக்குள்ள நிலச்சி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ தீட்சையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 9 மணிக்கே அட்டன் ஆயிடணும் சரிங்களா. டைம் டேபிளெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் மீதி விஷயங்கள் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் நம்ம பேசிக்கொள்ளலாம். நம் சகோதரர்கள் அதை கவனித்துக்கொள்ளும் நிர்வாகிகள் அதை பற்றி பேசி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. தொடர்ந்து வலிமையோடு பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. அனைவரும் நேரடியாக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.